Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எப்படி வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு காய்கறி வாங்குவோம் இல்லையா, வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்தது காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் காஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம். அதை இப்போ கீழே தூக்கி போடாமல் எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை மேல் பகுதி கீழ்ப்பகுதி இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது ஒரு பேப்பரோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸோ வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை சுலபமாக முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ண காய்கறி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை வந்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை வந்து நாலாக கட் பண்ணிவிட்டு அதில் அந்த நாலாக கட் பண்ணதை மூணு பாகமாக, அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதில் என்னென்ன காய் போடலான்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், சீனிய வரக்காய், கோவக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், கத்திரிக்காய், அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நம்ம வத்தல் போடலாம். இப்போ வந்து பச்சை மிளகாவும் என்கிட்ட கொஞ்சம் மீந்திருந்துச்சு, அதையும் வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இதில் வந்து அந்த காய் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி, அதாவது அந்த காய் மூழ்கும் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. நீங்கள் வந்து அந்த காய் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிட்டுருக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த காய் வந்து ஒரு கொதியிலே நல்லா வெந்துடும், ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. ஒரு 7 மினிட்ஸ் அல்லது ஒரு 7 to 9 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள் நம்ம நிறைய காய் போட்டாலையோ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சொலகுலையோ அப்படி இல்லைன்னா ஒரு துணியிலையோ போட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. ரெண்டு நாளில் நல்லா காஞ்சிரும். நான் ரெண்டு நாள் தான் வெயிலில் வச்சு எடுத்தேன். பாருங்கள் நம்மளுக்கு வத்தல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லா காஞ்சி கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தெடுத்து சாம்பார் சாதம், வீட்டில் வந்து பொரியல் எதுவும் பண்ணாத போது காய் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை நம்ம லைட்டாக வறுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதிலேருந்து 2-3 நம்ம எடுத்து போட்டு வெங்காயம், தக்காளி, புளிலாம் ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வத்தல் வந்து எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை வந்து இந்த சம்மர் டைமில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெர்க்குரி க்ளவுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.